ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி கொலேசியர் புஸ்தகம் 1:17. கொலேசியர் 1:17. வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. திரும்ப சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும், வியாதி, வறுமை, போராட்டம், இல்லாமை, அசுத்தம், பாவங்கள், இது எல்லாருடைய மனித வாழ்க்கையிலேயும் பின்னி பிணைந்திருக்கிறது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், சூறாவளி, புயல் காற்று, அலைகள், வியாதி, வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகள், மரணங்கள், இழப்புக்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாருடைய மனித வாழ்க்கை ஆட்டி படைக்கிறது. ஆனால் தேவன் இந்த வசனம் சொல்கிறது, எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறது. பலமுறை வாசித்திருக்கலாம், எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறது. எல்லாம் என்று சொல்லும்போது நிகழ்காலம், எதிர்காலம், நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், எதிர்காலம், நேற்று, இன்று, நாளை, நான் வாழ்க்கையிலே சந்திக்கப் போகிற எல்லாம் அவருக்குள். இன்றைக்கு அநேகருக்கு அந்த உண்மை புரியவில்லை. அதிகமாய் கலங்குகிறோம், கண்ணீர் விடுகிறோம், புலம்புகிறோம், வேதனைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஒரு வசனம் இருக்கிறது, யாக்கோபு புலம்பினான், அழுதான், துக்கித்து கொண்டிருந்தான். அந்த வசனங்களை வாசிக்கும்போது அவன் அழுகைக்கும் அவன் புலம்பலுக்கும் அவன் துக்கத்துக்கும் காரணமே இல்லை. திருமலை இருந்தால் எடுத்து பாருங்கள், 37 அவன் அழுதான், புலம்பினான், துக்கித்து கொண்டிருந்தான். இது காரணமில்லாத ஒரு புலம்பல், காரணமில்லாத துக்கம், காரணமில்லாத வாழ்கை. அதுக்கு என்ன காரணம் என்றால், அவன் நினைத்தான் தன் குமாரனாகி யோசேப்பை மறித்து விட்டான். அங்கிகளை பார்த்தான், அவன் சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் கண்ட காட்சி, நன்றாக கவனிக்க வேண்டும், அவன் கேட்ட வார்த்தை, அவன் கண்ட சம்பவங்கள், இது அவனை நிலைக்குலைய வைத்தது. திரும்ப சொல்கிறேன், அவன் கேட்ட செய்தி, உன் குமாரன் மரித்து போனான். அவன் கண்டது அவனுடைய அங்கிகள். இவை எல்லாவற்றையும் பார்த்தவுடன் நினைத்தான், என் குமாரன் மரித்து போனான். அவன் சொல்கிறான், என் ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே இறங்குகிறது, அழுதான். அந்த வசனத்தை, அந்த 37 அந்த கடைசி வசனம் எப்படி சொல்கிறது, அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள், ஆனால் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இதை குறித்த ஒரு செய்தியை நான் இதில் பேசியிருக்கிறேன், பிந்தி கேளுங்கள். அனுமானங்களை அல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுமானங்கள் நம்மை அலைகழிக்கிறது. போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நம்முடைய அந்த யூகங்கள், நாம் சந்திக்கிற அந்த வாழ்க்கை நிலைகள், அது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, யாரும் விதிவிலக்கு அல்ல. எவ்வளோ பெரிய தேவ மனிதராக இருந்தாலும் நாம் அதற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய இல்லாமை, நம்முடைய கலக்கம், நம்முடைய கண்ணீர், வியாதி, அதன் அர்த்தம் என்னவென்றால், முந்தினவர் என்று சொன்னால் அவர் அதை முந்தி சந்தித்தவர். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீரையும் என் கண்ணீரையும், உங்கள் பாடுகளையும் என் பாடுகளையும் அவர் ஏற்கனவே முந்தி சந்தித்தவர். ரெண்டு அர்த்தங்கள் உண்டு, அதை மேற்கொண்டவர். அடுத்த வசனம் கொலேசியர் 1:17, எல்லாம் அவருக்குள். அன்பான தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, அழகான வார்த்தை, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அடுத்து சொல்லுகிறது, அந்த அவர் யார் என்றால், அவர்தான் ஆதியும் அவர் அந்தம், நம்முடைய வாழ்வின் தொடக்கம், நம்முடைய வாழ்வின் முடிவு. அந்த 17 நான் இன்னொரு முறை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 17 எல்லாவற்றிலுக்கும் அவர் முந்தினவர். நினைக்கலாம், எனக்குத்தான் பாடு, எனக்குத்தான் போராட்டம், எனக்குத்தான் இந்த வேதனை, எனக்கு தான் இந்த கஷ்டம். இல்லை, அவர் எல்லாவற்றுக்கும். நீங்களும் நானும் சந்திக்கிற இன்றைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு சந்தித்தார். எஸ் இ ஃபேஸ் த லைஃப். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், அதை மேற்கொண்டார்.
அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற செய்தி. அவர் சந்தித்தார், அவர் மேற்கொண்டார். நாம் சந்திக்கிறோம், அதிலே தோற்றுப்போகிறோம். நாம் சந்திக்கிறோம், ஆனால் அது நிலைநிற்க முடியவில்லை. அடுத்த வசனம், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அது ஒரு ஆழமான வார்த்தை, எல்லாம் அவருக்குள். அப்படியான வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களும் இதை விளக்குகிற இரட்சகரேசின் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஏழு குறிப்புகளை இந்த நாளிலே லூக்கா சுவிசேஷம் 8 ஒரு 7 சம்பவங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நான் சொல்கிற அனைத்தும் லூக்கா 8 இருக்கிறது. வேதத்தை அங்கும் இங்கும் புரட்ட வேண்டாம். வேதம் இருக்குமானால் லூக்கா சுவிசேஷம் 8 திருப்பிக் கொள்ள அன்பாக கேட்கிறேன். இது பலமுறை வாசிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர். எல்லாம் எல்லாவற்றிலும் அவர் முந்தினவர். புரிய நினைக்கிறேன். இழப்புகள், ஏமாற்றங்கள், பரியாசங்கள், வாழ்க்கையின் மேடுபள்ளங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து அதை மேற்கொண்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் சந்திக்கும்படியாக. என்னோடு கூட லூக்கா சுவிசேஷம் 8 திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே கிறிஸ்துவினுடைய அவர் எப்படி மேற்கொண்டார், எவைகளை மேற்கொண்டார் என்பதை நான் சொல்ல நம்புகிறேன். இன் அதர் வேர்ட், எப்படியெல்லாம் வெற்றி சிறந்தார். வாழ்க்கை என்பது அன்பானுடைய ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரீட்சை. ஒவ்வொரு பரீட்சையிலையுமே ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய கேள்வித்தால் உங்களுக்கு வராது, உங்கள் கேள்வித்தால் எனக்கு வருவதில்லை. எனக்கு வருகிற கேள்வித்தால் வேறு, உங்களுக்கு வருகிற கேள்வித்தால் வேறு. திரும்ப சொல்ல, எனக்கு கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட் வேறு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட் வேறு. அது அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி, முதிர்ச்சிக்கு ஏற்றபடி, ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்களுக்கு ஏற்றபடி. பட் தெர் இஸ் அ அசைன்மெண்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமே ஒரு பாடம், ஒரு பரீட்சை, அல்லாவிட்டால் ஒரு அசைன்மெண்ட். ஆண்டவர் எல்லா அசைன்மெண்ட்டையும் மேற்கொண்டார். அது உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய பாடம். அவர் மேற்கொண்ட அந்த அசைன்மெண்ட் என்ன? அவர் வாழ்க்கையில் சந்தித்த அந்த பரீட்சைகள் என்ன? 17 லூக்கா சுவிசேஷம் 8:17 லூக்கா 8:17. அவர் யார் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, வெளியரங்கமாகாத இரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. சற்று கடினம். வெளியரங்கமாகாத இரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. என்னுடைய வார்த்தை கவனிங்கள், யஸ் த பவர் ஓவர் சீக்ரெட். அவர் யார் என்று சொன்னால், மனிதருக்குள் இருப்பதை அறிந்த கர்த்தர். யஸ் த பவர் ஓவர் சீக்ரெட்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்கிறது, ரகசியங்கள், வெளிக்கு வராத மறைபொருள்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ரகசியங்கள், வெளிக்கு வராத மறைபொருள்கள். பட் ஈ நோஸ் எவ்ரி திங். இதனால் என்னுடைய செய்தி அதுதான், யஸ் த பவர் ஓவர் சீக்ரெட்ஸ். உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்கள். தமிழ் அழகாக இருக்கிறது, வெளிக்கு வராத மறைபொருள்கள். இன்றைக்கு எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்க, நான் தப்பே பண்ணலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் மாட்டிக்கொள்ளவில்லை, அதனால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இப்படி சொன்னால் புரியும், தேவன் உங்களையும் என்னையும், உங்கள் ரகசியங்களையும் என் ரகசியங்களையும் அவர் பாதுகாக்கிறார். இந்த உலகம் தூற்றி திரிகிற உலகம், ஒரு சின்ன தவறு அதை விளம்பரப்படுத்தி, அதை பெரிதாக்கி, அதை யூடியூப்பில் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி. பட் காட் knows your secrets and my secrets. உன் ரகசியங்களையும் என் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார். அது வெளியே சொல்லுவதில்லை. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், he has the power over secrets. தமிழில் வாசிக்கிறேன், ரகசியங்கள், வெளியரங்கமாகாத ரகசியங்கள், வெளிக்கு வராத மறைபொருள்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு வாலிபர் தம்பி, வாலிபர் தங்கச்சி, திருமணமானவர்களே, குடும்ப தலைவிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலே உண்டு. இன்றைக்கெல்லாம் அவரை ஏமாற்றிட்டேன், இவரை ஏமாற்றிட்டேன், பாஸ்டரை ஏமாற்றிட்டேன், அல்லாவிட்டால் கணவனை ஏமாற்றி, மனைவி ஏமாற்றி, பெற்றோரை ஏமாற்றி. இல்லை, யாஸ் த பவர் ஓவர் சீக்ரெட்ஸ். உன் எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஆனால் இன்னும்
உன்னை என்னை அவர் பாதுகாக்கிறார். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன், அவருக்குள் எல்லாம். உன் வாழ்வின் அந்தரங்கங்கள், உன் வாழ்வின் அரங்கம், ஒருவேளை ஆலயத்தில் நீ பசுத்தவனாக இருக்கலாம், உன் நாலு சுவருக்குள் எப்படி இருக்கிறாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நோவாவின் பிழையிலே, நோவாவின் பிழையை எல்லாரும் வேலை செய்தார்கள். நோவா மட்டும் வேலை செய்யவில்லை, ஒரு பெரிய பிழை. அந்த தேசத்தினுடைய மொத்த ஜனத்தொகையும் உள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு பிழை. இட்ஸ் எ லாங் ஆர்க். அந்த தேசத்துடைய மொத்த ஜனத்தொகையும் உள்ளே பிரவேசிப்பதற்கான அத்தனை பெரிய பிழை. எல்லாரும் வேலை செய்தார்கள். ஒருவன் இழைத்தான், ஒரு வெட்டினான், உத்தரம் பாவினான், பெயிண்ட் அடித்தான், எல்லாரும் வேலை செஞ்சாங்க. அதனால் வேடிக்கை என்னவென்றால், அதில் அவங்கெல்லாம் உள்ள போல வேலை செய்தார்களே, அவங்க உள்ள போல அவனும் அவன் குடும்பத்தார் மட்டும். நான் சொல்கிற குறிப்பு என்னவென்றால், இன்றைக்கி எல்லாரும் ஊழியன்னு சொல்கிறாங்க. நான் பாட்டு பாடுறேன், இசைக்கறி வாசிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஆனால் பேழைக்குள்ளே போகிறதான முக்கியம். நோவாவின் பேழையில் எல்லாரும் வேலை செய்தார்கள். திரளான ஜனங்கள் அந்த பட்டணத்தில், அத்தனை பேரும் வேலை செய்தார்கள். அது தனி மனிதனுடைய ஒரு வேலைப்பாடு அல்ல, இட்ஸ் எ கலெக்டிவ் ஒர்க். எல்லாம் வேலை செஞ்சாங்க, ஆனால் ஒருத்தர் உள்ள போல. இன்றைக்கி ஊழியம் பண்ணுறது முக்கியம் இல்லை, தேவனோடு இருக்கிற உறவு முக்கியம். இன்றைக்கி எவ்ரிபடி இஸ் பிஸி. யாரை கேட்டாலும் ஐ ஹவ் எ மினிஸ்ட்ரி, அந்த ஊழியம், இந்த ஊழியம், சோறு போடுறேன், கஞ்சி ஊற்றுறேன், அதை விட்டால் ஏதோ ஒரு வேலை, வெரி பிஸி. அது நல்லது, அதை செய்யுங்கள், விடாதிருங்கள். ஆனால் பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஆலயத்தில், ஆனால் பேழைக்குள்ளே இருக்கிறாங்களா என்பது கேள்வி. அவர் வரும்போது தேவன் சொல்கிறார், ஐ நோ ஐ ஹவ் யுவர் சீக்ரெட்ஸ். உன் அந்தரங்கங்கள் அறிந்திருக்கிற கர்த்தர், அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. உன் அந்தரங்கம் அவருக்குள் இருக்கிறது. இரண்டாம் சொல்ல விரும்புகிறேன், 21 21 அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள். இதை பலமுறை படித்திருக்கலாம், பலமுறை படித்திருக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதராக இருக்கிறார்கள். சிஷ்யர்கள் சொன்ன வார்த்தை, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இத்தெரிந்த வசனம், அதாவது கொஞ்சம் ஆழமாக கேளுங்க, புரியும். உம்மை பார்க்க வெளியே நிற்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், உள்ள அனுப்புங்க, சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுவோம், பரவாயில்ல என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்களே வாங்க. அந்த தேவன் சொன்ன வார்த்தை எதிர்மறையான வார்த்தை. உம் தாயாரும் உம் சகோதரரும் உம்மை பார்க்க வெளியே காத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள். அவருடைய கருத்து என்னவென்றால், அவள் கேட்கவில்லை என்று அர்த்தமல்ல, மனித உறவுகளை விட தேவ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் ஆண்டவர். திரும்ப சொல்கிறேன், இரத்த சம்பந்தமான உறவுகளை விட தேவனுடைய உறவை அதிக விரும்புகிற கர்த்தர். ஆங்கில சொல்கிறேன், இஸ் பவர் ஓவர் நேச்சுரல் அஃபெக்ஷன். இங்கே நான் வலியுறுத்த சொல்ல, இயற்கையான அன்பு வேறு. வசனத்தை கவனிங்க, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும். என்னை பொறுத்தவரையில் தான் என்னுடைய அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு இதுதான். அது புரிந்தவர்களுக்கு புரியும். சபையை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன், வசனத்தை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன் என்றால் அவருடைய பேட்டர்ன். அதில் ஒரு வார்த்தை, நேச்சுரல் லவ். வசனம் படிக்கிறேன் கேளுங்க, 20 அவர்கள் வெளியே நிற்கிறார்களே, உம் தாயும் உம் சகோதரன் வெளியே நிற்கிறார்களே. அது இயற்கையான அன்பு. தேவன் இயற்கையான அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தேவனுடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கி எல்லாருக்குமே அதுதான் முக்கியம். என் மனைவி, என் பிள்ளை, அது தேவை. என் உறவு சபைகளோட பாருங்களேன், என் இனம், என் ஊர், என்னுடைய ஜாதி, எங்கள் சொந்தம் இல்லை. அந்த வார்த்தையை எல்லாரும் படிக்க வேண்டும். என் வசனத்தை கேட்டு அதை விரும்பி
அதை எவன் செய்கிறானோ அவனே எனக்கு சொந்தக்காரர்கள். என் அன்பு ஊழியர்களே, உங்கள் சொந்தக்காரங்க யார்? பணம் படைத்தவர்கள், உங்கள் நிலையில் இருக்கிறவங்க தான் சொந்தக்காரங்க. உங்கள் ஜாதி, உங்கள் ஊர், உங்கள் நிறம், உங்கள் மொழி, உங்கள் அந்தஸ்து, தேவன் அதாவது உறவுகளுக்கு முக்கியம் கொடுப்பதில்லை, வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறார். கவனித்து பாருங்கள், உறவுகளுக்கு முக்கியம் இல்லை, வெளியே நிற்கிறார்கள். அதற்கு நாம் நீங்கள் என்ன சொல்லியிருப்போம்? எங்கள் உடனே அதற்கு ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தியிருப்போம். தேவன் சொல்கிறார், வெரி கூல். அவர் சொல்கிற வார்த்தை, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் என் சகோதரும். இஸ் நாட் நெக்லெக்டிங் த ஃபேமிலி. குடும்பத்தை உதறி தள்ளுவதில்லை, குடும்பத்தை விட வார்த்தை பெரிது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உன் உறவுகளை விட. இன்னைக்கு உறவுகளுக்காக ஆண்டு விட்ட மக்கள் ஏராளம். பலமுறை சொல்லியிருப்பேன், உறவுகளுக்காக ஆண்டர் விட்டுட்டு யோசித்து பாருங்கள். யாரோ ஒருத்தர் வராங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளி, அதுக்காக வசனத்தெல்லாம் மாற்றி கேலண்டரை மாற்றி பல மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டு கிறிஸ்தவ வீடு, திடீர்னு போன வசனமே இல்லை, அந்த கேலண்டர் கூட இல்லை. நான் கேட்டேன், என்னங்க ஒரு வசனம் கூட இல்லை, கேலண்டர் ஒரு கேலண்டர் கூட இல்லையே? நிறைய வசன கேலண்டர்லாம் போட்டிருப்போம், நிறைய வசனங்கள் இருக்கும் அந்த வீட்டில், ஸ்டிக்கர்லாம் கூட இருந்தது. அதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் மகள் நாளைக்கு பெண் பார்க்க வராங்க, அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. யோசித்து பாருங்கள், மகளை பெண் பார்க்க வருகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காதான், வசனத்துக்கே அங்கே இடம் இல்லை. இந்த வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் கூட அப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கலாம், நீங்கள் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம். என் மகள், ஹலோ, தேவனுக்கு ஒரு கோடி வழி இருக்கிறது. உன் மகளுக்கு வாழ்க்கை தருவதற்கு அவருக்கு ஒரு கோடி வழி இருக்கிறது. இது வாழ்க்கை அல்ல. அவங்க வராங்க, அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. யோசித்து பாரு, நீண்ட கால அனுபவங்கள், சபைக்கு வராங்க, தாய் மகள் எல்லாமே வராங்க, ஆனால் இது ஆண்டவர் நகைப்பார், சிரிப்பார். ஆண்டவரும் சிரிப்பார், வந்து பார்க்குற அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் சிரிப்பாங்க. எப்படி உங்களுக்கு தெரியாதா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. அவர் சொன்னார், இயற்கையான அன்பு எனக்கு உறவு, எனக்கு உறவல்ல, தேவனுடைய உறவு தான் எனக்கு உறவு. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு சகோதரர். இன்னைக்கு பிள்ளைகள் அன்பு பாராட்டுங்க. நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், குடியார மகன், தவறான போன ஒரு மகள், ஆனால் அன்பை பொழிகிறார். அது தவறு இல்லை. அதே வழியில் வார்த்தை நேசிக்கிற ஒருவர் நேசியுங்கள். அன்பு ஊழியர்களே, நீ யாரை நேசிக்கிறீங்க? உன் சபையில் பணம் படிப்பு அந்தஸ்து இல்லை, வார்த்தை நேசிக்கிறவங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் நேசிக்கிறார், இவர் நேசிக்கிறார், இவர் நேசிக்கிறார். நேசம் பணத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, ஜாதி அடிப்படையாக கொண்டதல்ல, பின்னணி அடிப்படையாக கொண்டதில்ல, அது வார்த்தை அடிப்படையாக கொண்டது. யாஸ் த பவர் ஓவர் நேச்சுரல் அஃபெக்ஷன். இது உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய பாடம். இயற்கையான அன்பை விட தேவ அன்பு மேலானது. அன்பு செலுத்துங்கள், ஆனால் அந்த அன்பை விட அந்த அகாப்பே லவ். அன்பான சகோதரியே, அன்பான கணவன்மாரே, மனைவிமாரே, யுவர் அஃபெக்ஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் அது ஓடாது. வயசான உடனே ஒரு தாட்சி வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும், விரக்தி வந்துடும். அழகை பார்த்து, படிப்பை பார்த்து, அந்தஸ்து பார்த்து அன்பு கூற, அந்த அன்பு கூறதெல்லாம் அந்தஸ்து போகும்போது அன்பு போயிடும். பட் ஆண்டவர் நம்முடைய அந்தஸ்தை பார்த்து அல்ல, நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, நம்முடைய இனத்தை பார்த்து அல்ல. ஆண்டவர் உனக்குள் இருக்கிற வார்த்தை, வேதம் சொல்வது, என்னை நேசிக்கிறவர்கள் என்னாலும் சுகித்திருப்பார்கள். என்ன என்று சொல்லும்போது என் வார்த்தையை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு. என் ஊழியர்கள் கூட படிப்பதே இல்லை, வாரத்திற்கு ஒரு முறை. யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை, அந்த அதற்கான நேரம் இல்லை, நாட்டம் இல்லை. பலரை கேட்கிறேன், ஐயா இந்த செய்தி கேட்டிங்களா? நேரம் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு புரியுதா? நேரமே இல்லை. அதை என் செய்தி கேட்கணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. ஏராளமான ஆவிக்குரிய செய்திகள், நேரமே இல்லை. பல காரணம் சொல்கிறாங்க, நான் சபை கட்டுறேன், கட்டுங்க, ஊழியத்துக்கு போகிறேன், ரொம்ப பிஸி, விபிஎஸ் எடுக்கிறேன்,
நான் வந்து இந்த கொரோனா ஊழியம் பண்ணுறேன், என்ன வேணால் பண்ணுங்கள், த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் காட்ஸ் வேர்ட். எல்லா முக்கியம் முக்கியங்களிலே அவர் வார்த்தை. வசனத்திலும் படிக்கிறேன், என் வசனத்தை கேட்டு. இதனை கனெக்ட் பண்ணி படிக்கணும். ரெண்டு வார்த்தையும், உன் தாயார் வெளியே நிற்கிறார்கள் உம்மை பார்க்கும்படி. அவர் சொல்கிறாரு, தாயாரை விட என்னை நேசிக்கிறதை விட என் வசனத்தை நேசிக்கிறாங்களா? அவன் சகோதரர்கள், உம்முடைய சகோதரர்கள், வசனம் சொல்கிறது உம்முடைய சகோதரரும் அவருடைய சகோதரர் பற்றி தெரியும், தே ஆர் த ஒன் உட் டிஸ்பைஸ்ட் ஹிம். அவர் சகோதரருக்கூட விசுவாசிக்காத ஜனங்கள் தான். எனவே திரும்ப சொல்கிறேன், அதாவது தேவனை அன்பு கூறாத ஒருவரை நான் ஏன் அன்பு கூற வேண்டும்? இது கடினமான கேள்வி. தேவனே அன்பு கூறல, கொஞ்சம் மாற்று கருத்தை நீ யோசிக்கக்கூடாது. இஃப் தே டோன்ட் லவ் த லார்ட், தேவனை அன்பு கூறாமல் என்னை அன்பு கூர்ந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் பார்க்குற சபையில், தே டோன்ட் லவ் த வேர்ல்ட், தே டோன்ட் லவ் த சர்ச், தே டோன்ட் லவ் த பாஸ்டர். ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவனை நேசிக்கணும், அவங்களை விசாரிக்கணும், அன்பை பொழியணும். முடிவு அது அது சாத்தியமே இல்லை. வசனத்தை நேசியுங்கள், சபையை நேசியுங்கள், ஊழியத்தை நேசியுங்கள், ஊழிய நேசியுங்கள், பரலோக தேவன் தம்முடைய அன்பை பொழிவார். முதல் சொன்னேன், அவர் வெற்றி சிறந்தார். எதில்? நம்பர் ஒன், மனிதன் ரகசியங்களை அறிந்த கர்த்தர், ஹஸ் த பவர் ஓவர் சீக்ரெட்ஸ். ரெண்டாவது, ஹஸ் பவர் ஓவர் த நேச்சுரல் அஃபெக்ஷன். இன்றைக்கி எல்லாமே அந்த மாயை உள்ளதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்பு காதல் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒன்லி நேச்சுரல். நிறத்தை அது வந்து ஒரு வாலிபத்தினுடைய கோளாறு, அது ஒரு வாலிபத்தினுடைய ஒரு பிரச்சனை இல்லை, இட்ஸ் நாட் ரியல் லவ். எல்லாம் சொல்கிறாங்க அது அன்புன்னு சொல்கிறாங்க, அது அன்பே அல்ல. ஒரு போலித்தன்மை, நம்பகத்தன்மை இல்லை. இங்கே நீங்களாம் இன்னொரு ஆள், அதுதான் வாழ்க்கையின் உண்மை. பட் தேவன் சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறவனே எனக்கு சொந்தக்காரர்கள். இதனால் உங்கள் சொந்தக்காரெலாம் யாருக்கும் யோசிங்க, யாரை சொந்தக்காரன்னு நினைக்கிறீங்க, யார் ஒரு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணுறீங்க. ஒரு ஒரு குடும்ப ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள். முழுக்க முழுக்க உலகம், முழுக்க முழுக்க ஆண்டுக்கு அப்பாற்பட்டவங்க, முழுக்க முழுக்க வசன தூரமான அவங்க தான் இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில். இது என்ன தெரியுது, அவரே அந்த அழைத்தவரை வசனத்துக்கு அப்பாற்பட்டவர். நோ, உங்களுடைய நிகழ்ச்சிகளிலே, உங்களுடைய உறவுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களிலே வசனத்தை நேசிக்கிற மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க தான் அந்த உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு சீஃப் கெஸ்டாக இருக்கணும். கிருஷ்ணா சொன்னார், அவர்களல்ல என் சகோதரன் தாயும் அல்ல என் வசனத்தை கேட்கிறவள். ரெண்டு அர்த்தம், நேச்சுரல் லவ், இன்னொன்று டிவைன் லவ். தேவன் மதிப்பது நேச்சுரல் லவ் அல்ல, டிவைன் லவ். மூன்றாவது சொல்ல நம்புகிறேன், 24வது வசனம், 24வது வசனம் சிஷ்யர் குறித்த ஒரு வார்த்தை. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இது பலமுறை படித்திருக்கலாம், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று எழுப்பினார்கள். கவனிங்கள், சொன்னது வேறு ஆனால் செயல் வேறு. சொல்வது என்ன ஐயரே, ஆனால் செயல் என்ன, மடிந்து போகிறோமே. திரும்ப சொல்கிறேன், அவர் இருக்கும்போது வாழ்க்கையில் மடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை செய்தி என்னவென்றால், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. என் வாழ்வு, எதிர்காலம், என்னுடைய வியாதி, எவ்ரி திங் இஸ் இன் இஸ் ஹேண்ட். அடுத்த வசனம் போட்டுக்குது, அடுத்த வசனம், அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. என்னுடைய மூன்றாவது தலைப்பு என்னவென்றால், ஹேஸ் த பவர் ஓவர் த விண்ட். உன் வாழ்வின் கொந்தளிப்பு, உன் வாழ்வின் காற்று, உன் வாழ்வின் பெருக்கெடுத்து ஓடுகிற ஜலம். திரும்ப சொல்கிறேன், உன் வாழ்விலே கொந்தளிக்கிற அலைகள், வீசும் காற்று, புரண்டோடும் அந்த தண்ணீர், வீதம் சொல்கிறது அவைகளை அதட்டுகிறது மட்டுமல்ல,
அதை அமைதிப்படுத்துகிற கர்த்தர் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில், நான் சொல்வது அந்த கடல் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறது. நாம் கண்விழிப்பிற்கு உண்டாகவே காற்று வீசுகிறது, ஜலங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொந்தளிப்பு குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே, எனக்குள்ளே. எவ்ரிடே இஸ் எ ருட்டீன் ஒர்க். அதே மாதிரி சொல்கிறார், ஐ ஹவ் த பவர் ஓவர் த விண்ட். அந்த கால் இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்த தேவன் அவர். அவருக்குள் எல்லாம் செய்தியை மறந்துவிட வேண்டாம். டோன்ட் மிஸ் யுவர் மைண்ட். கவனமாக கேடுங்கள். அவருக்குள் எல்லாம் உன் வாழ்வில் நீ சந்திக்கிற, இன்றைக்கு நீ சந்திக்கிற காற்று, இன்றைக்கு நீ சந்திக்கிற அந்த புயல், இன்றைக்கு நீ சந்திக்கிற அந்த கொந்தளிப்பு, பெருக்கெடுத்து ஓடும் அந்த நீரோட்டம், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் பார்க்குந்தே மட்டுமல்ல, அவர் நின்றார். வேதம் சொல்கிறது, அது நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அன்று செய்தவர் இன்றும் செய்வார். ஏஸ் த பவர் ஓவர் விண்ட். காற்றுகளையும் கொந்தளிப்புகளையும் அலைகளையும் அதட்டும் கர்த்தர். அவர் பழைய பாடல், கொந்தளிக்கிற அலைகளை கால் மிதிக்கிற கர்த்தர் அவர். ஏஸ் த பவர் ஓவர் யுவர் லைஃப் விண்ட். லைஃப் ட்ரிபிலேஷன், லைஃப் கலாமிட்டிஸ், உன் வாழ்வின் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு தெய்வம் அவர். 4வது வசனம் நம்புகிறேன், 25வது வசனம், அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறாரே. கவனியுங்கள், ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அவைகளும் 24 வேறு, 25 வேறு. 24 காற்று, 25 தண்ணீர். கவனிங்கள், காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவருக்கு கீழ். அதாவது அது அல்ல, அவைகள். இதனால் என் செய்தி என்னவென்றால், நீ சந்திக்கிற எல்லாம், அது காற்றாக இருக்கலாம், அது பெருவெள்ளமாக இருக்கலாம், பெருமழையாக இருக்கலாம், அது எதுவானாலும் சரி, அவைகளும், அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன், அவைகளும் எஸ் த பவர் ஓவர் வாட்டர், பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த தண்ணீர். சீனாவிலே பார்த்தோமே, லட்சக்கணக்கான கார்கள் அடி செல்லப்பட்டது, மிகப்பெரிய நகரங்கள் மூழ்கிவிட்டது. சுரங்கப்பாதைக்குள்ளே போகிற அந்த ட்ரெயின், அதாவது கழுத்தளவு தண்ணீர் அதில் பிரயாணம் பண்ணுகிற மக்களுக்கு. யோசித்து பாருங்கள், தேவன் யார் என்றால், ஏஸ் த பவர் ஓவர் வாட்டர். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற அது எந்த பெரிய வெள்ளமானாலும், பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடமாக இருக்கிறார், பெருங்காற்றுக்கு அவர் கண்மலையாக இருக்கிறார், விடாய்த்து போன உன் ஆத்மாவுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். நாடிலே உன் வாழ்வை நீ சந்திக்கிற அந்த பெருவெள்ளம் உனக்கு மட்டும்தான் தெரியும். வேதத்தை வாசிக்கிறோம், அது மோதும் போது அது ஒன்றுமில்லாமல் போகிறது. அந்த தேவன் சொல்லுகிறார், அது மோதும் போது அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆகும். வசனம் சொல்லுகிறது, அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஏஸ் த பவர் ஓவர் விண்ட். 5வது, அவருக்குள் இதெல்லாம் இருக்கிறது. 29வது வசனம், 29வது வசனம், 29வது வசனம், அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம் தான் அது, அதாவது நீண்ட காலமாய், 27, வஸ்திரம் இல்லாதவன், வீட்டில் தங்காதவன், கலர்களில் தங்கினவன் அந்த அவன் அவருக்கு எதிராக வந்தான். சொல்லப்பட்ட வசனம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது, 29, அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். கவனிங்கள், ஏஸ் த பவர் ஓவர் டீமன்ஸ். வசனம் சொல்கிறது, பிசாசுகள் பிடித்தவன், பிசாசு அல்ல பிசாசுகள், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், கலர்களிலே தங்கினவன். அது மட்டுமல்ல, அன்பான தேவ பிள்ளையே, 21 சொல்கிறது,
அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி. என்னுடைய செய்தி என்னவென்றால், என்னுடைய செய்தி எஸ் த பவர் ஓவர் டீமன்ஸ். திரும்ப வாசிக்கிறேன், அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். அப்படியே அது போயிற்று, அவன் அவருடைய பாதத்திலே அமர்ந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் பாதத்திலே அமர்ந்தான். 35 அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார். ஊரார் பயந்தார்கள். எஸ் த பவர் ஓவர் டீமன்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, அவருக்குள் எல்லாம் நான் சொல்லுவது இந்த பிசாஸ் மட்டுமல்ல, ஏளனங்கள், பரியாசங்கள், நிலையில்லாத வாழ்க்கை, வசதி படிக்கிற கேளுங்க, வீட்டில் தங்காமல் கல்லறைகளிலே அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, பரியாசம், ஏளனம், அவமானம், நிந்தை, துக்கம், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உன்னை தேவன் சொல்கிறார் விடுவிக்கிற கர்த்தர் அவனை விட்டு போகும்படி. நாளில் தேவன் சொல்கிறார் உன்னை விட்டு போகும்படி. வியாதி, உன் வறுமை, உன் கலக்கம், உன் கண்ணீர், உன் வேதனை, உன் இல்லாமை உன்னை விட்டு நீங்கும்படி. அப்படி ஆகும். எஸ் த பவர் ஓவர் நாட் ஓன்லி நேச்சுரல், எஸ் த பவர் ஓவர் டீமன்ஸ். 6 44 லூக்கா 8:44. இது அற்புதமான ஒரு அதிகாரம், இந்த அதிகாரத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. 43 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ளவராயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, நீண்டகால வியாதி, ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ், நம்பிக்கை இல்லை, நீ வாழ்வே இல்லை. வேதம் சொல்கிறது தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்காக செலவழித்து ஒருவனாலும் சுஸ்தமாக்கக்கூடாதிருந்த ஒரு ஸ்திரீ. மருத்துவம் கை கொடுக்கவில்லை, பணம் கை கொடுக்கவில்லை, உறவுகள் கை கொடுக்கவில்லை, எதுவுமே அவள் கை கொடுக்கவில்லை. மனம் நொந்து சிறுமைப்பட்ட ஒரு பெண். 44 அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. தெரிந்த வசனம், பல விளக்கங்களை தரலாம். வந்தாள், நின்றாள், தொட்டாள், உடனே பெரும்பாடு நீங்கி போயிற்று. எஸ் த பவர் ஓவர் டிசீஸ். அவருக்குள் எல்லாம், திரும்ப சொல்லுகிறேன், 12 வியாதி, பல மருத்துவர்கள், வசனம் சொல்லுகிறது உடனே அது நின்று போயிற்று. நீ என்னால் நீங்கள் போடலாம், வியாதி, உடைய வறுமை, உடைய போராட்டம். எஸ் த பவர் ஓவர் டிசீஸ் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 54 இஸ் பவர் ஓவர் டெத். ஜெபாலயத்தனுடைய குமாரத்தி, அந்த வசனம் சொல்கிறது 53 அவள் மரித்து போனார் என்று அவள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். யோசித்து பாருங்கள், இயேசு உள்ளே போகிறார், அவரை பார்த்து நகைத்தார்கள். செய்தவென்றால் அவருக்குள் எல்லாம் நிலைநிற்கிறது. வாழ்வும் வியாதியும் அலைகளும் திரைகளும் கொந்தளிப்பும் அவருக்குள் ஸ்டான்ஸ். கடைசியாக அவரை பார்த்து ரகித்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்துரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள். எஸ் பவர் ஓவர் டெத். மரணத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவரை பார்த்து நகைத்தார்கள். வேதம் சொல்கிறது நகைத்தார்கள். 49 அவளுடைய குமாரத்தி மரித்து போனாள். கவனிங்க, அவளுக்கு தெரியும் அந்த ஊராருக்கு வீட்டாருக்கு இவர் என்ன செய்ய போகிறார். நகைத்தார்கள். யார் நகைத்தார்களோ அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். 56 ஆச்சரியப்பட்டார்கள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எந்த உலகம் உன்னை நகைக்கிறதோ அதே உலகம் உன்னை ஆச்சரியப்படும். எந்த உலகம் உன்னை குனிந்து பார்க்கிறதோ அதே உலகம் உன் அண்ணாந்து பார்க்கும். அவருக்குள் எல்லாம், உன் ஏழ்மை அவருக்குள், உன் வறுமை அவருக்குள், உன் இல்லாமை அவருக்குள், உன்னுடைய ஏக்கங்கள் அவருக்குள், அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. இருக்கிறதல்ல, மாற்று வழிகளை அறிந்த தெய்வம், அடக்கும் தெய்வம், ஆளும் தெய்வம், ஆட்சி செய்யும் ஒரு தெய்வம். நாளில் திரும்ப முறையாக இந்த ஏழு குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் ஒன், இஸ் பவர் ஓவர் சீக்ரெட்ஸ். உடைய வாழ்வின் ரகசியங்களை அறிந்த தெய்வம். இரண்டாவது, இஸ் பவர் ஓவர் நேச்சுரல் அஃபெக்ஷன். அதாவது உலக உறவுகள், மனித உறவுகளினுடைய அந்த ஆழத்தை அறிந்தவர் கர்த்தர். ஆடும் வரை ஆட்டம், இருக்கும் வரை கூட்டம், ஆனால் பானையில் சோறு இல்லைன்னா யாருமே இல்லை. இது போலியான ஒரு உலகம், போலியான உறவுகள் எல்லாமே தான். ரெண்டு நாள் வாங்க, மூணாம் நாள் தி வில் ஹேவ் தர் ஓன் வே, இந்த ரொட்டீன் லைஃப் போயிடுவாங்க. இதுதான் உலகம், அது எல்லாருக்கும் பொருந்தும். பட் அவர் யார் தெரியுமா? நேச்சுரல் அஃபெக்ஷனல், அதாவது இயற்கையான அன்புக்கு இடந்தல்ல, ஆவிக்குரிய அன்புக்கு தான் இடம், வசனத்துக்கு இடம். உங்கள் வாழ்க்கை எப்படி நேசிங்க, ஆனால் ஆவிக்குரிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னுடைய இத்தனை ஆண்டு அனுபவத்தில் அதை ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி செய்கிறாங்க. ஆவிக்குரிய உறவுகளுக்கு முக்கியத்துவம், எனினும் என் சொந்தம் அது கூட பாருங்களேன். அது கூட பொதுவாக எல்லா குடும்பங்களையும் பார்க்குறோம். அதாவது அவருடைய வீட்டார் வரும்போது வித்தியாசம், அவருடைய வீட்டாரும் வித்தியாசம், அந்தம்மா வீட்டார் வந்தால் அது வித்தியாசம். புரிஞ்சால் சரி, புரிய நினைக்கிறேன். அவர் வீட்டார் வந்தால் வித்தியாசம், இவள் இவங்க இந்த அம்மாவுடைய வீட்டார் வந்தால் வித்தியாசம். இது எல்லா வீட்டிலும் நடக்குது. அது இஸ் எ நேச்சுரல் லவ். திரும்ப திரும்ப அது நேச்சுரல் லவ். வேடிக்கையாக சொல்லுவாங்க, அவங்க வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். இல்லை, அது காரணம் என்ன தெரியுமா? இயற்கையான அன்பு. ஆண்டவர் அப்படி அப்படி சொல்லவே இல்லை. உன் தாயும் உன் சகோதரரும் அவங்க சொன்னாங்க, அவர்கள் அல்ல வார்த்தையை கேட்கிறவர்கள். அதுக்காக அவங்க உதறி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அன்பை வெளிப்படுத்துங்கள், கிறிஸ்துவின் அன்பை காண்பியுங்கள். ஆனால் வசனத்தை நேசிக்கிற மக்களை அதிகமாக நேசியுங்கள். மூன்றாவது, இஸ் பவர் ஓவர் த விண்டு. காற்றின் மேல் அதிகாரம் படைத்தவர். நான்காவது குறிப்பு, இஸ் பவர் ஓவர் த வாட்டர். கொந்தளிக்கிற அலைகள் மேல் அதிகாரம் படைத்தவர். பெருவெள்ளம், நீரோட்டம் மோதும், ஆனால் அதை ஆளுகை செய்யும் ஒரு தெய்வம். ஐந்தாவது குறிப்பு, பவர் ஓவர் டீமன்ஸ். வாழ்க்கை இருக்கிற சொல்லி முடியாத பிசாசின் போராட்டம், வல்லமை உள்ளவர். இஸ் பவர் ஓவர் டிசீஸ். வியாதியின் மேல் அதிகாரம் படைத்தவர். இஸ் பவர் ஓவர் டெத். டீமன், டிசீஸ், டெத். இந்த சீதனம் என்றால் அவர் வெற்றி சிறந்தார். காற்றை, கடலை, பிசாசை, வியாதியை, மரணத்தை, மனித உறவுகளை, எல்லாவற்றுக்கு மேலாக மனிதருக்குள் இருக்கிற அந்த உள்ளான எண்ணங்களை வெற்றி சிறந்தவர். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் அவரை ஏமாற்றிட்டோம், இவரை ஏமாற்றிட்டோம். இல்லை, முதல் வசனத்தில் முதல் படிக்கிறேன், அந்த 17வது வசனம். 17, வெளியரங்கமாகாத இரகசியங்கள், வெளிக்கு வராத மறைபொருள்கள். நினைக்கிறோம் நாம் சாதிச்சிட்டோம், சமாளிச்சிட்டோம், புரிதா அவங்களுக்கு ஏமாற்றிட்டோம். இல்லை, சாதிக்கவும் இல்லை, சமாளிக்கவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை, ஏமாந்துட்டீங்க. எ டே வில் கம், யூ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். காட் நோஸ் யுவர் சீக்ரெட்ஸ். அவருக்கு எல்லாமே தெரியும், அரங்கம் அந்தரங்கம், என் வாழ்க்கையின் உள்ளான வெளியான, யூ நோஸ் எவ்ரி திங். எல்லாம் அவருக்குள். நான் செய்தி நிறுமுறை கேளுங்க யூடியூப்பில், எல்லாம் அவருக்குள். உன் வாழ்வை அவர், உன் வாழ்வு அவருக்குள், எதிர்காலம் அவருக்குள், உன்னுடைய குடும்பம் அவருக்குள், உன் ஊழியம் அவருக்குள். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது.
Everything is existing in you, Lord. You are the author and the finisher. You are the power over everything, Lord. Kaatrin mail, kadalin mail, vyadhiyin mail, pisasin mail, manitha uravugal mail, andavare ullana ragasiyangal mail. Ellathukkum adhigaram padaitha devame, udaiya karangalai thaazhthi oppu kodukkirom. மனித உறவுகளை விட தேவனுடைய உறவு முக்கியம். மனித உறவுகளுக்கு விட தேவனுடைய உறவு மேலானது. இப்போ எங்களை சொல்லிக் கொடுத்தீரே நன்றி. யூ நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அந்தரங்கம் அறிந்தவர் தெய்வம். உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அங்கே யார் ஏமாத்திரும் நினைக்கிறோம், நாங்கள் ஏமாந்துடுறோம். இல்லாண்டவரே, யூ நோஸ் எவ்ரி திங். நீ எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் புரிந்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். கடைசியாக கேட்டோமே, ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தவர் ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது. அந்த நிலை நிற்கிற ஆண்டவரோடு நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். லார்ட், ஹெல்ப் அஸ் ஸ்டாண்ட் வித் யூ ஆல்வேஸ். உம்மோடு இருக்க, உம்மோடு ஆளுகை செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. உன் வாழ்வு, உன் எதிர்காலம், உன் கலக்கங்கள், உன் கண்ணீர் வேஷம் போட வேண்டாம். ஒரு வெளிப்புறமான வேஷம் வேண்டாம். பி ரியல். ஈ நோஸ் ஆல் யுவர் லைஃப். அறிந்தவர். புயல் வரும்போது, கொந்தளிப்பு வரும்போது, பெருக்கெடுத்து ஓடும்போது உனக்காக யுத்தம் பண்ணுவார். யாரை நேசிக்கிறாய்? மனித உறவுகளையா, தேவ உறவுகளையா? இதனுடைய வீட்டை, இதனுடைய வசனத்தை, இதனுடைய ஊழியை நேசிக்கிறாயா? நேசிக்கும் போது உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.